மனுஷன்ப்பா, எப்பயுமே சிரிச்ச முகத்தோட இருப்பார். ஆமாங்க, என்னை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வணக்கம் சொல்லுவாரு. அப்ப சாப்பிட்டியப்பான்னு கேட்பாரு. அருமையா நாளைக்கு ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியலையே. தற்கொலை பண்றது என்னங்க பிரச்சனை? ஏன் நாளா இல்லையா கூப்பிட்டா நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்க மாட்டேனா? அட பாவி மாமனே, நான் உயிரோட இல்லைன்னதும் என்னெல்லாம் உருட்டுற நீ, உருட்டுற ராஜா உருட்டு. ஆமாமா, மருந்தாமா சாப்பிட்டாரு. எவ்வளவோ பிரச்சனைகிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எவ்வளோ லட்சமானாலும் நான் கொடுத்துருப்பேன். யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சு வச்சு கடைசியில் மருந்து சாப்பிட்டாரு. அவருக்கு என்ன சாகர வயசா? டே டே டே, என்னது, எத்தனை லட்சம் வேணாலும் கொடுத்துருப்பியா? ஒரு டீம் வாங்கி கொடுக்குறது அனப்பாரு நாய் பேசுற பேசப்பாரு. நல்ல மனுஷன், ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு போட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி நிறையா கடன். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு நான் இந்த ஷேர் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு. என்ன பண்ணுறது, இது யாரை விட்டுச்சு, என்ன பண்ண முடியும்? பல பரதேசம் ஷேர் மார்க்கெட்டுங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதில் பணத்தை போடுங்க, பல லட்சம் வரும்னு சொன்னதே நீ தான். இப்போ எப்படி பிளாட்டை மாட்டலாம் பார்த்தியா? மனுஷன்னா ஒரு துணை வேணும்ப்பா. நானே நிறைய டைம் சொல்லி பார்த்துட்டேன், நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு குழந்தை குடும்பம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மனுஷன் கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. வாழ்ந்தால் விவேகானந்தர் மாதிரியே வாழும்னு சொல்லிட்டு வைராக்கியமாக இருந்துட்டார். தனிமை தான்ப்பா அவரை கொண்டுருச்சு. நான் எப்படா விவேகானந்தர் மாதிரி வாழ்கிறேன்னு சொன்னேன்? எப்போ கல்யாணம் பேச எடுத்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொன்னதே நீ தான். இவ்வளோ வயசாகி என்னை அன்னிப்பையனாவே போக வச்சுட்டியேடா. போன வாரம் கூட பார்த்தேன்ப்பா, ஆள் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தார். நான் கூட கேட்டேன், உடம்பு சரியில்லையா, ஏதோ ஆஸ்பத்திரி திரு போகிறீங்களா, ஏதோ பணம் வேணுமா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். இப்படி ஆயிடுச்சு. டே டேய், போன வாரம்தான் வந்து எங்கிட்ட 500 இடம் வாங்கிட்டு போனேன். இப்படமும் பெரிய வள்ளல் மாதிரி பேசுகிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் அன்பாக ஆதரவாக பேசியிருந்தீங்கன்னா நான் என்ன தற்கொலை பண்ணிக்க போகிறேன்? அப்பெல்லாம் அண்டுக்காமல் விட்டுட்டு இப்போ அப்புறம் என்னடா ஃபீலிங்கு? மூடிட்டு போங்கடா, போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா. போங்க போங்க. ஆக்ஷன். போன வாரம் கூட பார்த்து எங்கிட்ட சொல்லிக்கலாம், சொல்லாம. ஆக்ஷன் ஆக்ஷன். நல்ல மனுஷன்ப்பா, நான் கூட அடிக்கடி சொல்லுவேன்,